శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకీకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాక్కృతి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీష్టం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్ససింహమిత్రేభ్యః నమోగ్నిమధీమహే యదుక్తయః త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. பழ்வான் தேவபெருமானுடைய திருக்கரங்களை அனுபவிக்கும் வைபவத்தை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வரதராஜ ஸ்தோத்திரத்திலே 45வது ஸ்லோகத்திலே ஆழ்வான் தேவபெருமானுடைய திருக்கரங்களினுடைய ஒரு வைபவத்தை அனுபவிப்பதை பார்க்கப் போகின்றோம். అంబోధే స్వయమభిమంతనం చకర్తా క్షోణిభ్రం పునరభిపః సప్తరాత్రం సప్తానాం వివలయతి స్మ కంఠముక్షణాం అమ్లానావరద తథః పిపహణయస్తి. அதாவது உள்ளங்கை, இந்த கையை மங்களாசாசனம் பண்ற, ஏற்கனவே மங்களாசாசனம் பண்ணிருக்கேன் சமுதாயக்காரமாக. பாணிபாதபதேக்ஷண சப்தைஹி அம்புஜான்யபதிசன் வரதத்வம். அந்த தேவபெருமாளை பார்த்து சொன்னார், பாணிபாதவதேக்ஷண சப்தைஹி. இந்த தேவபெருமாளுடைய திருக்கை, தேவபெருமாளுடைய திருவழி, தேவபெருமாளுடைய திருமுக மண்டலம், திருக்கண்கள் எல்லாமே தாமரைப்பட்டம் போல இருக்குன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணார். இப்ப பிரத்யேகமா அந்த கரங்கள், இந்த உள்ளங்கை எப்படி இருக்குன்றத மங்களாசாசனம் பண்ற ஆச்சரியமான ஒரு விஷயம். வரதா வரதான்னு சொல்லி சொல்ற அந்த வரம் கொடுக்கிறது அந்த கை தான். இந்த கையை பார்த்து சொல்லி சொல்றேன், ஏ வரதான்னு சொல்ற தேவப்படுவோட பார்த்து அம்போதேகே ஸ்வயம் அபிமந்தனம் சகர்த்தா. நீர் என்ன பண்ணு, அம்போதேகே ஸ்வயம் அபிமந்தனம் சகர்த்தான். இந்த க்ஷீர சமுத்திரத்தை நீரே கடந்து ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த எம்பெருமானுடைய திருக்கைகள் பண்ணின அதிமானுஷ சேஷ்டிதங்களை இந்த ஸ்லோகத்தினால அனுபவிக்கின்ற முதல் காரியமா சொல்லி சென்ற க்ஷீர சமுத்திரம், க்ஷீர சமுத்திரத்தை கடந்தது, கோவர்தனகிரியை தூக்கின்றது, மூணாவதாக நசிம்ய பிராட்டிக்காக 7 எருதுகளை பொருத்தியது என்று மூணு விஷயங்களை எடுத்துண்டு இந்த இடத்துல அந்த தேவப்பெருமாளுடைய திருக்கரங்களை மங்களாசாசனம் பண்ற ஒவ்வொன்றையும் ஒரு விசேஷம் இருந்துருக்கு. இவ்வளவு பெரிய காரியங்களை பண்ணா கூட அவருடைய கையில எந்த வாட்டமும் தெரியலையா, கையில அப்படியே ஊஞ்சி போயிடுறது, கை அப்படியே தொங்க போட முடியாது, தூக்க முடியாத போயிடுறது, அப்படியே தானே ஆயிருக்கான் அப்படின்னு ஒண்ணுமே ஆகலையா. அதுதான் அந்த விசேஷம், அம்போதேகே ஸ்வயம் அபிமந்தனம் சொல்லுவாங்க. இப்ப நீயே தானே கடலை கடந்தேன்னு சொல்லி சொல்லிட்ட. ஆனா விருத்தாந்தத்தை பார்த்தோம்னாக்கா மாறுதலாக இருக்கு. யார் கடலை கடந்தான்னாக்கா, ஒரு பக்கம் ராட்சசால், ஒரு பக்கம் தேவர்கள். இங்க சொல்லத்திலே சொல்றார் ஆழ்வாரு, வடவரையை மத்தாக்கி வாசுகையை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினை. பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினாய்,
அந்த சமுத்திரத்தையே மொத்தத்தையும் கலக்க எப்படி வடவரையை மொத்தாக்கி வாபுகியை நானாக்கி வடவரையை மொத்தாக்கி அந்த அமிர்த மசனம் பண்றதுக்காக மலையை கொண்டு வந்து போட்டேன். இந்த மந்திரமலையே கொண்டு வந்து போட்டாச்சு. பிரம்மாண்டமான மலையை கொண்டு வந்து போட்டாச்சு. வாசுகியை நானாக்கி அந்த தயிர் கடையணும்னாக்க அதுக்கு ஒரு மத்து வேணும். இந்த கயிறு அந்த கடையறதுக்கு அதில் ஒரு மூணு சுத்து, அந்த மத்தில் ஒரு மூணு சுத்து சுத்தி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு கடையணும். அப்ப சுத்தினா தானே அது வரப்போறது. யார் இது பண்றதுன்னா அந்த இவ்வளோ பெரிய மலையை கொண்டு போய் மத்தா போட்டாச்சுன்னாக்க அதை சுத்தத்துக்கு எதனா வேணுமே, அவ்வளோ பெரிய சுத்தத்துக்கு எங்கேருந்து கயிறு போறதுன்னா வாசிக்கன்னு ஒரு பெரிய சர்ப்பம். அந்த சர்ப்பத்தை கொண்டு போய் இந்த சுத்தி கடையத்துக்கு கயிறா ஆக்கிட்டேறான். இது ரெண்டும் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா இந்த சமுத்திரத்தை கடந்தேன்னு சொல்லி சொல்றோம். அப்ப சமுத்திரத்தை கடைத்து வாசுகியனுடைய வால் பக்கத்துல தேவதைகள் எல்லாம் போனா தல பக்கத்துல அசுரர்கள் எல்லாம் இருந்தா போட்டு கடைஞ்சாக்க வாசுகி அப்படியே விஷத்தை கக்க அந்த கக்கினா அதையும் பொறுத்துக்கிறதுக்கு தாங்கிக்கக்கூடிய பலிஷ்டர்களாக அசுரத்தில் இருந்திருக்கா. அந்த பக்கத்துல தேவதைகள் இருந்திருக்கா வால் பக்கத்துல. இப்படி இவாளை கொண்டுதான் கிடந்த பெருமாளுடைய திருக்கைக்கு இந்த இடத்துல என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இங்கதான் அபிமான சித்தவத்துல இதே ஆழ்வானு எப்படி பெருமாளுடைய திருக்கைகளுக்கு சம்பந்தம் இருக்குன்றத சொல்லி சொல்லுவாங்க. இந்த மலையை போட்டு கடந்தமானாக்க ஒண்ணு மலை கீழே போகாது இருக்கணும். அதாவது மலை சமுத்திரத்துள்ள போயிட்டுனாக்கா கடைஞ்சு பிரயோஜனம் இல்லை. இந்த மத்து கடையத்து தயிர் கடையத்து நாம பார்த்தோம்னா தெரியும். அதுல பாத்திரம் வச்சிருக்கோம். அந்த பாத்திரத்துல முக்கால் வாசிக்கு மேல அதாவது ஒரு 80% பாத்திரம் நிறைய தயிர் இருக்கும். அதுல நல்லா அமைஞ்சிருப்பா. ஆனா இது தரையில போகாது. இந்த மத்தை தரைக்கு மேல கொஞ்சம் தூரத்துல இருக்குமே தவிர தரையில இருக்காது. ஆகையால அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த மத்து மேல போயிடக்கூடாது. அதுக்காக அதை அழுத்தி பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்காக ஒரு கயரை மேல் பக்கத்துல ஒரு கயர், கீழ் பக்கத்துல ஒரு கயரை சின்னது பெருசுமா இழுத்து கட்டியிருப்போம். அது நடுவுல கயிறை விட்டு இதை கடையிறதுன்றது பண்ணுவார். இப்ப இந்த வா இந்த மந்திரமலையாக இருந்திருக்கிற மேருமலை மந்திரமலை இந்த மலையெல்லாம் இந்த மலையை கொண்டு போய் மத்தா போட்டா இருந்துச்சுனாக்க அது கீழே தாங்கறதுக்கு, இது கீழே போகாது இருக்கிறதுக்கு தாங்கறதுக்கு பெருமாளை கோர்மரூபமா இருந்து தாங்கிட்டேறான். சரி, இந்த பக்கம் வாசிக்கு தான் வந்து வாசிக்கு கயிறா அழைத்து ஒரு பக்கம் அசுரர்கள் இருக்கா, இன்னொரு பக்கம் தேவர்கள் இருக்கா, ரெண்டு பேரும் அழைச்சா மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க? அந்த மேலே போறதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா பெருமாளே ரெண்டு கையாலையும் அந்த மேலே அந்த மலையை அமைப்பிக்கல. அதை அமைக்கின்றாக்க அந்த மலை மேலே போக முடியும். இது அப்படியே சுத்தர் இந்த வங்கி மொத்தம்னு சொல்லுவார். நெருப்பு கடைஞ்சு அதாவது அரண் கட்டையை கடைஞ்சு அதுலேருந்து நெருப்பு உண்டாக்குறது. அந்த நெருப்பு உண்டாக்குறதுக்கு அந்த கீழே கட்டையை ஒருத்தர் நல்லா கட்டியா பிடிச்சுக்கணும். இல்லைன்னா கட்டை அசைஞ்சிடும், கட்டை இதுவாக போயிடும். ரெண்டு பேர் அது ஒரு அந்த சுத்திர மாதிரி இருக்கும். அதை வச்சிருந்து ரெண்டு பேர் வந்து அந்த கயிறை போட்டு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தரா இழுக்கணும். அப்போ இந்த மேலே நல்லா அழு அதை பிடிச்சுக்கணும். இப்படி மேல அழுத்தி பிடிச்சிருந்தாதான் இந்த பிரிக்ஷன் இருக்கும் கீழே இந்த இதுல, அதுல இருந்து நெருப்புன்றது உண்டாகும், கடைஞ்சி வரது வரும். அந்த மாதிரி பெருமாளே தான் கீழே தாங்குறவராகவும் மேல மலையை அமுக்கிறவராகவும் இருக்கிறதுனால
அவ்வளவு பெரிய காரியத்தை அவர் பார்த்துட்டு இருக்கு. அப்ப யார் அதை கடைஞ்சார்னு பார்த்தோம்னாக்கா அவருக்கு தான் பெருமாள் தான் கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அம்போதேயமிபந்தனம் ஜகர்த்தம் தோணிஷ்டம் புனரபிபாஸ்ய சப்தராத்திரம். இது ஒரு காரியமா அவர் பண்ண இது. இன்னும் பெரிய இதுக்காட்டில் இன்னும் பெரிய விசேஷமா ஒன்று இருக்கு. இதாவது அவ்யத்தமா, அதாவது தெரியாதபடி இவர் சமுத்திரம் செய்த பூர்ணமா இருந்து மேல இருந்துட்டு பெருமாளே இருந்துட்டு மேல அதை அமைக்கின்றார் என்ன சொல்லச்சு. அவர் மேல இருந்துன்றது பல பேருக்கு தெரியாது. அப்படி இருந்து வியக்தமாவே சில காரியத்தை பண்றாரு. எல்லாரும் பாக்குற மாதிரியே ஒரு காரியத்தை பண்ணி பண்ண அதுதான் இந்த இடத்துல சொல்ல சொல்ற. என்ன பண்ணார் தெரியும் எல்லாரும் பாக்குற மாதிரினா, தோணிதம் போனார விதஸ்தராத்திரம் தோணிதம் கோவர்தனகிரி. அந்த கோவர்தனகிரி அதாவது நிலத்தை தாங்கி கொண்டதாக இருந்திருக்கிற கோவர்தன மலை. அந்த கோவர்தன மலைய சப்தராத்திரம் அபிபகா, ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஏழு ராத்திரி அது அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு வந்திருந்தேன். அதுதான் தோணிதம் புனரபிதஸ்ய சப்தராத்திரம். அழிவார் மங்களாசாசனம் பண்ற இந்த ஏழு ராத்திரியும் இந்த கண்ணன் இந்த கோவர்தனையில் எப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டு இந்த பன்னிரேசம் எப்படி இருந்ததுன்னு பத்து பாக்குறதுனால மங்களாசாசனம் பண்ற. இதுதான் அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த கோவர்தனகிரியை தாங்கி பிடிக்கிறதுனுடைய ஒரு சிறப்பு. அத்துக்கு விதோ கருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யலரும் அடங்க பொத்த தொற்றி மாறி பகழ்வுணர்த்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்த மலை வட்டத்தடங்கண் மடமான் கன்றினை வலை வாய்ப்பற்றி கொண்டு புறமகளிர் கோட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. இந்த கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. இந்த கோவர்தனகிரிக்கு ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற. இந்த பத்து பாத்திரமே அற்புதமான பாத்திரம். இந்த பத்து பாத்திரத்தை அப்படியே மனத்துல வச்சிருந்து சுவாமி தேசிகன் யாரா கிரகத்திலையும் அந்த கோவர்தன கிரகத்தை ஏழாவது பக்கத்துல ஆச்சரியமா பார்த்திருக்க. இதெல்லாம் அந்த இந்திரனுக்காக அதாவது இந்திர பூஜை பண்ணணும்னு சொல்லி சொல்ற அந்த விற்பாந்தங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த கோவர்தன கிரிக்கு அந்த பூஜை எல்லாம் பண்ணிடுமே இந்திரன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லி அந்த கோவர்தன கிரிக்கே பண்ற. பெரிய சாதம், பெரிய அன்னகூட்டோத்சவம் மாதிரி பெரிய மனமலையா சாதம். அதுல பார்த்தோம்னா தயிர்கள்லாம் ஓடைகள் மாதிரி அதுல பெருகிறதான். அதுல நெய் இருக்கு. அந்த நெய் சேர்ந்தாக்கா அது பிசைஞ்சாக்கா அது சேராட்டம் இருக்கும். இது மொத்தத்தையும் அந்த பெருமாளே கோவர்தனகிரி ரூபமாக இருந்து மொத்தத்தையும் அனுபவிச்சுக்கிறான். இதுதான் அந்த விசேஷம். கோவர்தனகிரி இன்னைக்கும் கோவர்தனகிரியை பிரதட்சணம் கிரி பிரதட்சணம் பண்ணா விசேஷம்னு சொல்றால அது காரணமே இருக்கான். பெருமாளே கோவர்தனகிரியாக இருந்திருக்கு என்பதாக அட்டுக்குவிதற்று பருப்பதமும் தயிர்வாது எண்ணெய் அலரும் மடங்க. இது மொத்தத்தையும் பொத்தத்து ஊற்று, பொத்தத்து ஊற்று அப்படின்னு வேகமா விழுதும் சாப்பிட்டேன். மாறி பகை புணர்த்த பொருமா கடல் வண்ணன் பொருத்த மலை. மாறி பகை அந்த மழையை விளைவிக்கின்ற ஒரு துவேஷத்தை அவர்தான் உண்டாக்குறார். அதாவது இந்திரன் தனக்கு வேண்டிய
சந்திரமானே சாப்பிட்டதுன்றதுனால கோபம், அதனால பெரிய மழை பெய்ய வைக்கிறான். அப்பேற்பட்ட கடல் வண்ணனாக இருந்திருக்கிற, நீலமேக சாமலமாக இருந்திருக்கிற, சமுத்திர வண்ணனாக இருந்திருக்கிற எந்திரமான் அவர் எடுத்த மலை இது. வட்டத்தடங்கண் மடவான் கன்றினை வலை வாயில் பற்றி கொண்டு, ஒரு மான் ஒண்ணு இருக்கு. அந்த மான் கண், மான் எப்படி இருக்குன்னாக்க அது வட்டமா விசாலமாக இருக்கிற ஒரு கண்களுடைய மான். மான் கன்றுகளை வலை வாயில் பற்றி கொண்டு, இந்த வலைமுகமாக பற்றி கொண்டு, புறமகளில் கொட்டை தலை பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. அந்த குறவர்கள் சாதி பெண்கள்லாம் அவெல்லாம் என்ன பண்றது, இந்த பஞ்சனுடைய நுனியால அதாவது பால் கொடுத்து வளர்க்கிறார். இப்படி அப்பேற்பட்ட அந்த கோக்களை, அந்த பசுக்களை காக்கிறதுக்காக பால் கொடுத்து வளர்க்கிற இடம் அந்த குடையாக இருந்திருக்கிறது. தைசீலமாக இருக்கக்கூடிய குடை அப்படின்னு சொல்ற இது குடை வந்து பெரிய விசேஷம் இல்லை. அந்த குடையை அவர் தாங்கி வச்சுருக்கிறது அவர் விஷயம். அதை மங்களா சாசனம் சொல்ற அழ அழுவார் மங்களாசாசனம் சொன்னது அதை அப்படியே பேசிக்கணும். யாராவது எட்டணும் அதை அப்படியே அதை கொண்டு வரும். இந்த பெரியாருடைய தீபூர்த்திகளுக்கெல்லாம் மூலம் எங்கேனா நம்ம கண்டு பார்த்தோம்னா எதனா ஒரு மூலம் இருக்கும். அழுவார் மங்களாசாசனம் பண்றாருன்னா அதுக்கு மூலமா மகர்ஷிகள் தீபூர்த்திகள் இருக்கும், பாகவதத்துல இருக்கும், விஷ்ணு புராணத்துல இருக்கும். அவங்க தேசிக்கணும் கூரத்தாழ்வானோ மங்களாசாசனம் பண்றாருன்னா அதுக்கு மூலம் அழுவார் தீபூர்த்திகள் இருக்கும். இப்படி எல்லாம் ஒன்னும் ஒரு விசேஷமாக இருக்கக்கூடியது. அதுல இந்த பெரியாழ்வார் பாக்குற பிரகாரத்துக்கு ஒண்ணு பார்க்கலாம். நாங்க படங்கள் பலகுமுடை சாம்பரையின் படர்பூமியை தாங்கி கிடப்பவன் போல் படங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அடங்கென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி தம் குப்பன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண்ணவர்த்தும் கோவர்தனம் என்னும். இது சுவாமி தேசிக்கன் யாராவது அப்படியே சொல்ற பணாபிராம பிரகிருதங்குணி ஜகாத்ரியங்கராகவ்யதிசங்க பாண்டு படங்கள் பல சாம்பரையன் தடர்பூமியை தாங்கி கிடப்பவன் போலே ஆதிசேஷன் பூமியை தாங்கிட்டு இருக்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இது ஒன்றும் அதிசயமான விஷயம் இல்லை. இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிற ஆதிசேஷன் பல படங்களை உடையவன். பிரகிருதங்குடி பிரியங்கராக விதிகங்க பண்டும் புஜத்ததியோ கிரிநாத பாசே பூமண்டலேனேவ புஜங்க ராஜா. கண்ணன் அந்த கோவர்தன கிரிய தாங்கி பிடிச்சிருக்க, அப்படி அந்த உள்ளங்கையால தாங்கி பிடிக்கிறான். அது எப்படி இருக்குன்னுக்க ஆதிசேஷன் பூமண்டலத்தை தன்னுடைய படங்களால, ஆதிசேஷனுக்கு எத்தனையோ தலைகள் இருக்கு, அத்தனை தலைகளை கொண்டு அவைகள் அந்த பூமிய மொத்தத்தையும் தாங்கிட்டு இருக்க மாதிரி இவர் தாங்கிட்டு இருக்க. அவ்வளவுதான் விஷயம், இதுல சொல்ல போற விஷயம். அப்படி கையை விரிச்சு தாங்கிட்டு இருக்க பணாபிராம பிரசுதாங்குடீகா படங்கள் பலவுமுடை பாம்பரையன் படர்பூமியை தாங்கி கிடக்க வந்தோல் படங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரம் தாங்கு தடவரைதான்
படங்கை விரல் ஐந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கும். இப்படி அஞ்சு கையை அப்படி மலர வச்சுக்கிறார், அஞ்சு விரலையும் இப்படி மலர வச்சுட்டு அந்த கோவர்த்தனகிரியை தாங்கிற இல்ல எத்தனையோ பிரகாரங்கள் ஒரு சுண்டு வரலால தூக்கிண்டு என்பதாக அது ஒரு பிரகாரமான வர்ணனம். இது ஆழ்வார் பண்ற ஆழ்வார் பாதிக்கிற ஒரு விஷயம் இது. இதையேதான் சுவாமி தேசிக்கணும் வேதவாத்தியத்துல அப்படியே இவர் எப்படி தாங்கினேன்றத உள்ளங்கையால தாங்கினேன்றதுனால சொல்ற வனாபிராம பிரதாங்குலீகா. அந்த ஆதிசேகரன் திருக்கை அதாவது தலைகள் மாதிரி இவருடைய விரல்கள்லாம் பிரசுரத்தும் விரிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. பிரியாங்கராக வெதிசங்க பாண்டுகு என்ன அந்த ஆதிசேஷனோட மாத்திரம் இல்ல இந்த விரல்கள்லாம் சேஷன் போல இருந்துருக்கு. இந்த நீலாதேவி மாதிரி இருக்கவெல்லாம் சமர்ப்பித்த சந்தன குழம்புலாம் அந்த ஆதிசேஷனுடைய சரீரத்துல அந்த உடம்புல இருக்கிற உள் பக்கத்துல வெள்ளவெளியில் இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி வெள்ளவெளியில் இருந்துருக்கான். இது வந்து பூஜஸ்தடியோ விரினா புகாசே பூமண்டலேனேவ புஜங்கராஜனா அப்படின்ற இந்த புஜங்கராஜனாக இருந்திருக்கிற ஆதிசேஷன் பூமியை தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னார். ஆழ்வார் இன்னொரு ஸ்லோகத்தால மங்களாசாசனம் பண்ற இன்னொரு பாத்திரத்தால கொடியேறு செந்தாக வரை கை விரல்கள் கோலமும் அழிந்தில வாடிப்பில வடிவேறு திருபுகிர் நந்துமில மணிவண்ணன் மலையோசம் பிறகம் முடியேறு மாமுகில் பல்கணங்கள் முன்னெற்றி நரைத்தன போல் எங்கும் குடியேறி இருந்து மழை பொழியும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. அண்ணன் சின்ன பையன், அந்த காலத்துல எல்லாரும் மருதாணி இட்டுப்பா அப்பப்போ மருதாணி இட்டுப்பா. அந்த மருதாணி இட்டுந்தாங்கனாக்கா முதல் நாள் ராத்திரி மருதாணி இட்டுப்பா பார்த்தாலும் தூங்கி அந்த உடனே ஒவ்வொருத்தரா காண்பிச்சுப்பா என் கை செவந்திருக்கா இது பத்திருக்கான்னு கேட்பா. அதாவது இது யார் கை நன்னா செவந்திருக்கு அந்த மருதாணிட்டுன்னு ஒவ்வொருத்தரும் அந்த உள்ளங்கையை காமிப்பார். உள்ளங்கையெல்லாம் சிறுன்னு ஆயிடும். அதுக்கு அது ஒரு ரவுண்டா போட்டு அந்த மருதாணிட்டு இருப்பான். கொடியேறு செந்தாக மறை கை விரல்கள் கோலமும் அழிந்தில வாடிசில பெருமாள் கண்ணன் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் இந்த கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு வாரம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா சாமான்யமானதான். இது எவ்வளவு பெரிய மலை, இது இவ்வளவு பெரிய மலைய அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கு. எதனா ஆயிடுச்சா அவருக்கு, அவர் கையில எல்லாம் எதனா ரொம்ப சவப்பட்டு இருந்திருக்காரு. அதனால ரொம்ப அழுக்கா போய் கையெல்லாம் மாறி போச்சா அப்படின்னா இல்ல இல்ல அந்த தாமரை போன்ற அவர் திரு கைகள்ல பார்த்தோம்னா கைவிரகள் கோலமும் அழிந்துல கோலமும் அழிந்துல அந்த மருதாணி கூட அழியலையா அப்படியே இருந்துட்டு இருக்கான். ஒரு சிரமமும் இல்லையா இந்த மருதாணி இட்டு அப்புறம் பத்து பாத்திரம் பாத்திரங்கள்லாம் தேய்ச்சாங்கனாக்கா அந்த மருதாணி எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையா ஒரு வாட்டம் வாடித்துல இதெல்லாம் துளி வாட்டம் இருக்கா அப்படின்னு வாட்டமே இல்லையாம். வடிவேறு திருவுகிரும் நொந்தில அந்த நகத்துல கூட அதான் இங்க சுவாரஸ்யம். அந்த உருவம் பொருந்திய நகம் இந்த நக ராசி இருக்கு அப்படியே சக்கச்சுவேல் இருக்கு உள்ளுக்குள்ள ரேக்க போறது அந்த வெண்மையும் செம்மையுமாக இருந்துட்டு இருக்கிற நகம் அந்த நகத்துல கூட ஒரு துளி கூட ஒரு விகாரம் இல்லாத மாறுபாடு இல்லாமல் அப்படியே ஆச்சரியமா இருந்திருக்கான். மணிவண்ணன் மலையும் ஒரு சம்பிரதம் இது ஒரு ஆச்சரியமாக இருந்து கொண்டு முடியேறு முகில் பல் கணங்கள் இயங்கும் குடியேறி இருந்து முன்னற்று நரைத்தனபோல் மேகங்கள்லாம் வருது அங்கேருந்து அந்த இதனுடைய சிகரங்கள் எல்லாம் பெரிய மேகங்கள் பல எல்லா இடத்துலயும் அசையாமல் மலையினுடைய முன் பாகங்கள்லாம் நரைச்சு போன மாதிரி இருந்துருக்கான். அதே வருஷிக்குமாக இருந்த மழை பொழியும் கோவர்தனம் மழை பொழிகின்ற கோவர்தனம்
இப்படி அந்த கோவர்தன கிரியினுடைய விசேஷத்தை ஆச்சரியமாக இங்க ஆழ்வார் சொல்றார். இதுக்கெல்லாம் இந்த கைதான் புனரபிபாத்திரம் சப்தராத்திரம் க்ஷோணித்ரஞ்ச அபிபவஹா. ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, ஏழு நாள் அதை போய் கூட்டிட்டு ராம் பெருமாள். இது ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷத்தையும் பார்க்கணும். ஆழ்வார் மங்களாசாதனம் பண்றதும் நாம் தேசிகன் மங்களாசாதனம் பண்றதையும் சேர்த்து அனுபவிக்கணும். செப்பாடுடைய திருவாலவந்தன் செந்தாக வரை கைவிரல் ஐந்தினையும் கப்பாக மடுத்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்த மலை எப்பாடும் பரம்பிழிதெல்லருவி இலங்கு மணிமுத்து வடம் விரழன் குப்பாயமன நின்று காட்சி தரும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. இது ஆறாவது பாக்குறப்ப இத மங்களாசாசனம் பண்ற இதே இந்த அட்டுக்குவியில வரைச்சே ஆறாவது பாக்குறதுல செப்பாடுடைய செவ்வை குணமுடைய நட்சம் அந்த திருமால் சிறையத்தியாக இருந்திருக்கிற பெருமாள் அந்த தேவதைகள் பிரார்த்திக்கப்பட்டு கிருஷ்ணனாக அவதரிச்ச பெருமாள் தன் செந்தாமரை கைவிரல் ஐந்தினையும் செந்தாமரை போல் இருந்திருக்கிற விரல்கள் ஐந்தினையும் காம்பாக மடுத்து அந்த அதை மலர வச்சு அது தொடைய ஆக்கி அதுக்கு காம்பாக இருக்கிறது என்னன்னா தன் தோல் வரை வரைக்கும் இருக்கிற அங்கிருந்து தோல் வரைக்கும் இருக்கிற பாகம் இருக்க அந்த கை பாகம் காம்பாக இருந்தான். இந்த கொடைய தாங்கக்கூடியதாக தண்டாக அமைத்து கவித்த மலை அப்படின்னு சரி எல்லாச்சு எப்பாடும் பறந்து இழிகள் அருவி இலங்கு மணிமுத்து வடம் பிறழ அந்த மலை மேல கம்பீரமா நீர்வீழ்ச்சி எல்லாம் அப்படியே விழுந்துட்டே இருந்துருக்கான். அது மணிகளாலும் முத்துகளாலும் பெரிய ஹாரம் மாதிரி இவருக்கு இருந்திருக்கான். இப்பேற்பட்ட கோவர்தனம் என்பதாக மங்களாசாசனம் பண்ற பெரியாழ்வார். அது அப்படியே சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற நவோதம் ஹரிபாகுதண்டே பெருமாளுடைய திருக்கையலாகிற ஒரு தண்டம் அந்த கொம்பு. இது சத்திர பிரகாண்டமாக இருந்திருக்கு, இது கொடையாக இருந்திருக்கு. இதுல இருந்து வரக்கூடிய அருவிகள்லாம் ஆச்சரியமாக இதெல்லாம் அப்படியே நவரத்னங்கள் அப்படியே ரத்னங்களை கொட்டுவது மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. இப்படி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணது மொத்தத்தையும் மனசுல வச்சுட்டு ஏழு நாள் அந்த கோவர்தனகிரியை நீ தூங்கி குடிச்சே. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கு சத்தானாம் விபலயதிஸ்ம கண்டமுக்ஷணம். ஒரு எதிரா ரெண்டு எருதா ஏழு எருதுகள் எருதுகளோடு கருதி அதாவது எதுவுலோ வாய்கான் நம்பி என்று சொல்லி சாப்பிடல பெரியாழ்வார் நடிக்கிற எருதுகளோடு பிறகுங்க ஒன்னு ரெண்டு இல்லை ஏழு. இந்த ஏழு எருதுகள் விஷயத்திலையும் பெருமாள் எப்படி நடந்திருந்த என்னன்றதை பார்க்கலாம். இங்க ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. இந்த விதேக நகரத்துல யசோதையினுடைய தம்பி கும்பகன் ஒருத்தன் இருந்தானா, அவனுடைய இதுல காலநேமியினுடைய பிள்ளைகள் ஏழு பேர் பிரமாண்டத்துல ஏற்கனவே விரோதம் உடையவா, அவள்லாம் வந்து அந்த ஏழு எருதுகளும் இருந்தான் அவனுடைய கட்டுப்பாடுல இருந்தது. அந்த எருதுலாம் என்ன பண்ணுவான்னா அப்பப்போ வந்து திருவாயர்பாடிக்கு வந்து திருவாயர்பாடியில இருக்கிற பயிரெல்லாம் மேஞ்சிட்டு போயிடும். ஆனா அது கிட்ட யாராலையும் இவளெல்லாம் போகவே முடியாது. ஆனா அந்த அவனுடைய
பொண்ணு இருக்கா நத்தின்மைன்னு ஒத்தி, அவள் ரொம்ப அழகா இருந்தா, அவளை யாரானா கல்யாணம் பண்ணிக்கணுமானாக்க அது வீரஸ் இருக்கும். இப்படி வீரஸ் யார் அந்த ஏழு எருதுகளையும் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நல்லா சொல்றாள், அந்த மாதிரி அந்த காலத்திலே இருந்த ஒரு விஷயம், ஏழு எருதுகளையும் யார் அடக்கிற சாமர்த்தியம் உடையவர்களாக இருக்காளோ அவளுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டான் அவன் கும்பகம். ஆகையால அந்த ஏழு எருதையும் அடக்கி நப்பின்னை பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவருக்கு எண்ணம். இதுக்காக ஏழு எருதுகளை அடக்கினேன்றது அந்த ஹரிவம்சத்துல சொல்லியிருக்கிற ஒரு ஐக்கியம், ஒரு கற்ற அந்த விவரணத்தை அப்படியே சுவாமி தேசிகன் மங்களாச்சாரம் பண்ற. திசா கஜானாமி வசாக்வானாம் ஸ்ருங்காக்ரணி பின்னசிலோச்சயானாம் ததாதிருஷா பலேன கண்டானு நிகிட்யலேபே பணிதேன நீலாம் நிலாம் நீளாம் லேபி, நீளையை பெற்ற ஒவ்வொன்னும் ஒரு திக்கஜம் மாதிரி இருந்திருக்கிற எருதுகள், அது கொம்பால ஒரு மலையே அப்படியே உடைச்சி எடுத்துருமா, அவ்வளவு பலம் பொருந்திய அந்த எருதுகள். அந்த எருதுகள் எல்லாம் பாகுபலேன கண்டான் நிபீடிய லேபேன்னு ஒண்ணும் இல்ல, அந்த எருதுக்கு மேல ஒரு மத்தகம் மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த கழுத்தால் அந்த கையால போட்டு அதை அமைக்க நேரம்னாக்கா அதெல்லாம் அடங்கி பொட்டி பாம்பா போயிட்டான். அந்த எருதுகள் ஏழு எருதுகளும் தன்னுடைய பாகுபலம் அப்பேற்பட்ட புத்தகத்துடையாக அந்த கழுத்தை முடுக்கி, அதனால இந்த ஏழு எருதுகளை பொறிஞ்சினதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, சந்தோஷமான உடனே அந்த நீலையை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் பார்க்கலாம். இந்த எருதுகளை பணயமாக கொண்டு நீலையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வச்சிருக்கா வீரத்திற்கும், ராமாவதாரத்துல யார் அந்த தன்னத்தை எடுத்து நான் கூட்டுறாளோ அவளுக்குதான் சீதா பிராட்டியை கொடுப்பேன்னு சொல்ற மாதிரி, யார் எருதுகளை அடக்கிறாளோ அவளுதான் பண்ண போறான்னு. நப்பின்ன பிராட்டிக்கு கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம், இப்ப எருதுகளை அடக்கிறதுக்கு போச்சு கண்ணன் வல்றாமன் ரெண்டு பேரும் போயிட்டான். இப்ப நப்பின்னைக்கு டென்ஷன் ஆயிடுச்சான். இது பலராமரும் சமர்த்தம் ஒன்னும் கண்ணனுக்கு குறைஞ்சவதில்லை. ஒரு கால் பலராமரை அடக்கி பலராமரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுன்னா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது முடிச்சிருந்தாலும் அப்படி பாக்குறாளாம் கண்ணனை. இந்த விஷயத்த புரிஞ்சுட்டேரான், புரிஞ்சின்ற உடனே இவர் விடுகிறது மென்ன முந்திட்டு களத்துல இறங்கிட்டேரான். இப்படி ஏழு எருதுகளோட சண்டை போடச்சே கூட அந்த தேவப்பெருமானுடைய திரு கைகள் துணி கூட வதங்களையும் வாடலையும் ஒன்னும் பண்ணலையாம். அம்லானா பரத தத்தாகணை, இப்படி மூணு விதமான விற்பாந்தங்களை சொல்லி அந்த விற்பாந்தங்கள்னால தேவப்பெருமாளுடைய பெருக்கரங்கள் துடியும் வாடல் வதங்கள் இல்லாமல் இருந்தமையை மங்களாசாசனம் பண்ணி அந்த கரத்துக்கு ஒரு விசேஷத்தை நமக்கும் தெரியப்படுத்துறார். அப்பேற்பட்ட தேவப்பெருமாளுடைய திருக்கரங்களின் அரவணைப்புல நாம எல்லாரும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அம்போதேஸ்வயமுமந்தனஞ்சகத்தோனிஸ்வம் புனரபிபஹாச்சதத்தராத்திரம் தத்தானம் ஜ்வலயதி ஸ்ம கண்டமுக்ஷணம் அம்லானாவரத ததாபி பாணயஸ்தை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.